நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாகாலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே இறைவா, உமது அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உமது உடன் இருப்பினாலும் ஒவ்வொரு நாளுமே ஒரு கொடையாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வேளையிலே உம்மோடு ஒரு மணி நேரம் அமர்ந்து உம்மை கண்டு உம்மோடு உறவாட நீர் தந்த இந்த தருணத்திற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் இன்று மிக அழகாக எங்களுக்கு சொல்வது போல, ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவருடைய அற்புதமான உடனிருப்பு இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களை வந்து சேரும் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் எழுந்தருள்வார் என்ற அந்த வார்த்தை ஆண்டவரே உண்மையிலேயே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது. மக்கள் படக்கூடிய ஒரு துன்ப துயரங்களையும் நீர்தாமே கண்டு உடனடியாக வந்து நீர்தாமே உதவி செய்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் எழுந்தருள்வார் என்ற இறை வார்த்தையிற்கேற்ப நீர்தாமே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை கைப்பற்றி பாதுகாப்பை நோக்கி வழிநடத்துகிறீர் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்புதேவன் இறைவா, குறிப்பாக தமிழகத்தினுடைய தென் பகுதிகளிலே பெரும் கனமழையினால் வெள்ள பெருக்கத்தினால் வீடுகளை இழந்து உடைமைகளையெல்லாம் இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த ஆராதனை வேளையிலே உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. வரலாறு காணாத பெருவெள்ளத்தினால் வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு தங்குகின்ற இடங்களெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே பசியோடு பட்டினியோடு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு மொட்டை மாடிகளிலே இன்னும் பாதுகாப்பான இடங்களிலே ஆண்டவரே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளை மது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 24:10 நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல ஆண்டவர் எழுந்தருள்வார் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆண்டவரே, இதோ ஏராளமான உதவி கரங்கள் வழியாக நீர்தாமே இந்த மக்களையெல்லாம் சந்தித்து அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லவும் அவர்களுக்கு வேண்டிய உணவை தண்ணீரை அவர்கள் பெற்று தங்களுடைய வாழ்வை கடத்திச் செல்லவும் இழந்து போனவற்றையெல்லாம் மீண்டுமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிலாளர்கள், விவசாயிகள், கடல் பணி செய்கின்றவர்கள்,
இன்னும் ஏராளமான சகோதர சகோதரிகள் இந்த பெருவெள்ளப்பெருக்கினாலே அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தாமே அவர்கள் மத்தியிலே எழுந்தருளி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. நீசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, நீசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்ந்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்ந்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே,
பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அசைக்க முடியாத அன்பை கொண்டு இதோ எங்களை அன்றாடம் பராமரித்து வருகிறீரே. உம்முடைய அன்பிற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அன்றுதின வாழ்க்கையில் உம்முடைய வல்ல செயல்கள் எல்லாம் நாங்கள் கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணன் மணி போல காக்கிற தெய்வமாய், எங்களுக்காக நல்லதையே நினைத்து நன்மை செய்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. இதோ நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே உம்முடைய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றையோ உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இருக்கடவுமாய் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்து கொண்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் நினைத்து உமக்கு உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையிலே ஆண்டவரே, இதோ பெரு வெள்ளத்தினால் மழையினால் பாதிக்கப்பட்டு வீடிழந்து கஷ்டத்திலாயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளெல்லாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நீர் மீண்டுமாய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்விலே மேன்மையும் தந்து ஆசீர்வதிக்க அந்த நாளிலே நீ திருவுளம் கொள்வீராக ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் இதோ எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற வெளியிலே, இதோ எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து விட்டோமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற அந்த வெளியிலே, இதோ ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும், அவர்களுக்கு தைரியத்தை தாரும், அவர்களுக்கு நம்பிக்கையை தாரும். இதோ உம்மை இருக பற்றி கொண்டு மீண்டுமாக உம்மை நோக்கி அடியெடுத்து வைக்க வாழ்விலே மேன்மையும் உயரவையும் கண்டுகொள்ள நீர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ஆறுதலை தாரும், உம்முடைய அன்பு மொழிகளை தாரும். அவர்கள் மீண்டுமாக நம்பிக்கை பெற்றவர்களாக மீண்டுமாக
உம்மை ஆராதிக்கவும் போற்றவும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு துணை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு பேசும். எத்தனையோ மக்கள் பல்வேறு துயரங்களுக்குள்ளாயிருக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தைரியம் தரட்டும், நம்பிக்கையை தரட்டும், வாழ்விலே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஆண்டவரே, எங்களோடு பேசும். ஆண்டவரே, எங்களோடு பேசும். இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாயிருக்குதையா, என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே
திருப்பாடல் 24. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவன், பொய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அன்பு தெய்வமே, உம்முடைய அற்புதமான பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதோ நீர் மாட்சிமை மிகு மன்னராக இருக்கிறீர். உங்களுக்காக எம்முடைய இதயத்தின் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களின் மீட்பராக இருக்கிறீர். நாங்கள் துன்பத்தில் தவிக்கிற பொழுது, எங்களது உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது, வேதனைகளில் சோதனைகளில் நாங்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிற பொழுது, எங்களை மீட்பவராக இருக்கிறீர். இதோ தாவீது அரசர் சொல்லுகிறார், சிங்கத்தின் வாயில்களிலே அகப்பட்டு கிடக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டிகளை நான் மீட்டெடுத்தேன் என்று. அப்படியாய் நாங்கள் துன்பத்தின் வாயிலே அகப்பட்டு கிடக்கிறோம், போராட்டத்தின் மத்தியிலே அகப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய தினம் நாங்கள் சிறப்பாக ஜெபித்து கொண்டிருப்பது போல, ஏராளமான மக்கள் இயற்கை சீற்றங்களின் வாயில்களிலே அடைபட்டு தங்களது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீர் தருகின்ற செய்தி, எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர். நாங்கள் உயிருக்கு போராடுகிற தருணத்திலே எங்களை காக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அன்பு தெய்வமே, எங்களை நீர்தாமே பாதுகாத்து தொடர்ந்து எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை வழிநடத்த உம்மிடம் சிறப்பாக இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். காரணம், நீர் எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர். இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா, அவரை கொண்டு நான் வாழ, எவரை கண்டும்
பயமில்லை, இறைவன் எனது மீட்பானா. வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார், தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் பகையை கொண்டாலும், தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீர பகையை கொண்டாலும், தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையேது, தேடும் எனக்கு குறையேது. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை, இறைவன் எனது மீட்பானார். ஆண்டவரே, எனது மீட்பாய், எனது அரணாய், எனது கோட்டையாய், எனது ஆயனாய், என்னை பாதுகாக்கிறவராய், எனது தாயாய், எனது தந்தையாய், எனக்கு உயிர் தருகின்ற உயிரையும் கொடுக்கின்ற மேலான அன்பை கொண்டவராய் இருக்கிறவரே, நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இது அந்த கடுமையான நாட்களிலே, இந்த கஷ்டமான தருணங்களிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. தமிழகம் முழுவதும், சென்னை பட்டணம் முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு இடங்களிலே ஐயா பயங்கரமான மழையினால் வெள்ளத்தினால் மக்கள் படும் துன்பங்களை எல்லாம் நீர் பார்க்கிறீரே ஐயா. இதை நாங்கள் இயற்கையினுடைய சீற்றம் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் செய்த பாவம், நாங்கள் இயற்கைக்கு எதிராக செய்த குற்றங்கள், இயற்கையை நாங்கள் காயப்படுத்திய தருணங்களுக்காய் இன்றைக்கு நாங்கள் துன்பப்படுகிறோம். ஆண்டவரே, பாவியங்களை மன்னியும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மனம் மாற இதோ உமது பிறப்பு விழாவை கொண்டாட தயார் செய்யும் இந்த தருணத்திலே, இந்த பிறப்பு விழா எங்களுக்கு கொடுத்த உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதி, நல்ல மனம் கொண்ட மக்களுக்கெல்லாம் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி என்று நீர் வானதூதர்களின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஐயா.
அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எப்பொழுதுமே இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், திருந்த வேண்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த கடுமையான நேரத்தில் இன்னும் மேற்கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் மக்களுக்கு துன்பம் வராமல் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆற்றலாய் கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்துள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல மனம் கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தூண்டி எழுப்பியறளும். இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவிகரம் நீட்டுகின்ற நல்ல மனதை ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே இதன் வழியாக நான் எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த நிலையை நான் பயன்படுத்தி எவ்வாறு நான் உயர்ந்து கொள்ளலாம், எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் நீர் மனம் மாற்றியறளும் ஆண்டவரே. இந்த துன்பத்தோடு நானும் பங்கெடுப்பேன், என்னால் முடிந்ததை இந்த மக்களுக்காய் நான் செய்வேன் என்ற மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. இதற்கு ஒரே விடுவு, நீர் எங்களில் இருந்தால் போதும். உமது பிரசன்னம், உமது உயிருள்ள ஆற்றல், உமக்கு இருந்த அதே அன்பு, உமக்கு இருந்த அதே மனநிலை, உமக்கு இருந்த அதே இரக்கம் எங்களில் இருப்பதாக. என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னில் வாருமே, என் இயேசுவே என்னோடு உறவாட வாரும், என்னோடு நீர் இருந்தால் எனக்கு எல்லாம் நன்மையாய் மகிழ்ச்சியாய் எல்லாம் மாறும் என்று சொல்லி நம் ஆண்டவரை நாம் அன்போடு அழைப்போமா. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என்னில்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் ஜெபமே. பாதையும் நீயாகவே,
வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உனை அழைத்தே நோய் கொடுத்தே கூறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீதான் என்னில்லையே எனில் வாரும் என் இயேசுவே எங்களிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிற தெய்வமே இது இந்த நேரத்திற்காக இந்த நொடிப்பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உடலாய் உயிராய் பிரசன்னமாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இதோ கிறிஸ்து பிறப்பு தினத்திலே எங்களுக்காக பிறந்து எங்களை நிறைவான சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்தப் போகிறீர் ஆண்டவரே. நீர் செய்து கொண்டிருக்கிற நீ செய்ய போகிற எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இது வந்து வேளையிலே எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்களிலே பிரச்சனைகளிலே சிக்கல்களிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய விண்ணப்ப குரலை அழுகுரலை நீர் கேட்டு ஏக்கத்தை கேட்டு அவர்களை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிக்க முடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக இந்த நேரத்திலே சிறப்பாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. ஆண்டவரே அவருடைய எண்ணங்களை இயக்கங்களை நீர் ஈடேறச் செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சிறப்பாக இந்த வெளியிலே எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய தேவைகளுக்காகவும் விண்ணப்பத்திற்காக இந்த நேரத்திலே உம்முடைய பாதம் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேளும், எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தாரும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற தெய்வமே, எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, இது இந்த நாட்களிலே இதோ பருவ மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் உடைய திருப்பாத்திரை ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக வீடுகளில் இருக்கிற பெரியவர்கள், இந்த கொடுமையின் நிலை தாங்க முடியாமல் தவிக்கிற பெரியோர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக வாரும் ஆண்டவரே.
அவர்களுக்கு நீர்தாமே தக்க பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. உம்மால் முடியும், எங்களை காப்பாற்ற உங்களால் முடியும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே முதியவர்களை சிறப்பாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாக உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை நீர் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் சிறுக சிறுக குருவி சேர்த்தது போல சேர்த்து வச்சிருந்தேன். என் பிள்ளைக்காக, என் பிள்ளையினுடைய திருமணத்திற்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, பல்வேறு தேவைகளுக்காக நான் ஏதாவது உழைத்து சேர்த்த எல்லாமே போச்சு என்று புலம்பி போய் என் வாழ்க்கை இருளா போச்சே என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்படைக்கிறோம். இதோ நாங்கள் கடன் வாங்கி விவசாயத்தெல்லாம் ஆரம்பித்தேன், ஒன்றுமே இல்லாமல் போச்சு, எல்லாம் தண்ணிக்குள்ளே போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று நிர்கதியாய் நிற்கின்ற ஏழை விவசாயிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, இதோ அந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக அவர்கள் கண்ணீர் விட்ட போது என் பிள்ளைகளின் கண்ணீர் என்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. மோசே, நீ போய் அவர்களை விடுவித்து வா என்று அனுப்பினாயே. இதோ இங்கு பல மோசேக்கள் தேவைப்படுகிறார்கள். ஆண்டவரே, அனுப்பி வையும் ஐயா, இந்த துன்ப நேரத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீதாமே ஏற்படுத்தி தரும்படியாய், இதோ உமது பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாய், இதோ இந்த நேரத்தில் கண்ணீரோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குரலை கேட்டு, இதோ இந்த பாவிகளாகிய எங்களுடைய ஜபத்தை கேட்டு நீர் கிருபை புரியும்படியாய், அதிசயம் செய்யும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய், இதோ நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜபம் கேளும் ஐயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ மருத்துவமனையில் நடைப்பிணமாக, உயிருக்கு போராடுகின்ற பிணமாக தங்களுடைய மகனை, மகளை, பெற்றோர்களை, உற்றார் உறவினர், நண்பர்களை படுத்த படுக்கையாக வைத்துக் கொண்டு எத்தனையோ பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆமாண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்திற்காக நீர் ஒரே ஒரு வார்த்தையால் இவர்களுக்கு குணமாகு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு ஆலயங்களில்
மெழுகு திரிகளை ஏந்தி கொண்டு உமக்கு முன்பாக கண்ணீர் வடித்து கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் மக்கள் கத்தினார்களோ கேட்டார்களோ, அவர்கள் குரலை கேட்ட தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் இப்படி கண்ணீர் விட்டு கதறுகிற இந்த மக்கள் பக்கம் திரும்பி சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லுங்க. ஆண்டவரே, குணமாக்கும் வல்லலே, வல்லமை உள்ள தெய்வமே, இதோ பல்வேறு நோயினால துடிக்கின்ற துன்பப்படுகிற ஒவ்வொரு சகோதரியையும் சகோதரனையும் தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவரே குணப்படுத்தும். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே இறைவா, இன்று இந்த உலகம் காயப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். உலகிலுள்ள ஒவ்வொரு பகுதிகளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளினாலே, காயங்களினாலே அவதியுற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த படைப்புகளே ஆண்டவரே உம்மை நோக்கி கதறி அழக்கூடிய ஒரு தருணம் ஒவ்வொரு நாளும் இங்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, ஒரு புறம் இயற்கையினால் ஒரு சீரழிவு, இன்னொரு புறம் பெரும் புயலினாலே ஒரு சீரழிவு, இன்னொரு புறம் சுனாமியினாலே சீரழிவு, இன்னொரு புறம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாய் மடியக்கூடிய மக்கள் போரினால், சமூக விரோத செயல்களினால் கொலை செய்யப்படக்கூடிய மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் குண்டுமலை பொழியப்பட்டு யுக்ரைன் காசா போன்ற பகுதிகளிலே ஆண்டவரே குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், ஏழைகள், எளியவர்கள், இளையோர்கள் என்று ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்தொழியக்கூடிய இந்த தருணத்திலே ஆண்டவரே, இந்த படைப்புகள் அனைத்துமே உம்மை நோக்கி கதறி ஜபிக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தை மீட்க வாரும், இந்த உலகத்தின் காயங்களை ஆற்ற நல்ல மருத்துவராக வாரும். ஆண்டவரே, நச்சு பொதிந்த உணவுகளை உண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உண்டு. இன்னும் ஏராளமான விதத்திலே ஆண்டவரே காடுகளெல்லாம் அழிக்கப்பட்டு வதையுறக்கூடிய மிருகங்கள் உண்டு, செத்து மடியக்கூடிய மீன்கள், பறவை இனங்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவரே, இன்று சுயநல காரணங்களினாலே ஆண்டவரே இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய தவறுகளினாலே இந்த உலகமே, இந்த படைப்பு அனைத்துமே ஒருங்கிணைந்து உம்மை நோக்கி கதறி அழுது கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீரே உமது இடையூற்றை, உமது பிரசன்னத்தை நிறைவாக பொழிந்து இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை, இந்த படைப்பு அனைத்தையும் மீட்டருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நோய் நொடிகளை உமது சிலுவை நிழலிலே நீர்தாமை தீர்த்தருளுமாறு ஜெபிக்கிறோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா,
ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. அன்பின் ஆண்டவரே, இது ஒரு ரோடோரங்களிலே முடங்கி போய் கிடக்கிற நோயாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டு திரிகிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காகவும் சிறப்பாய்ப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளால் விரட்டி அடிக்கப்பட்டு இதோ நிழல் குடைகளிலே ரோடோரங்களிலே படுத்து கிடக்கிற அத்தனை பெரியவர்களையும் திருப்பாத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு மக்களெல்லாம் அவதியுறுகிற இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் அவர்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களை மீட்கிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. நல்ல உள்ளங்களை அனுப்பும், அவர்களுக்கு உதவியாய் நிற்கிற, அவர்களை பாதுகாக்கிற, அவர்களுக்கு உணவு கொடுக்கிற, அவர்களை வசதிப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை இந்த நாட்களில் அதிகமாய் தாரும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல செயல்கள் அந்த மனிதர்கள் வழியாக இப்படிப்பட்ட உள்ளங்களுக்கெல்லாம் கிடைக்க பெற்று அவர்களும் உயிர் பெற்று வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை தாரும் ஆண்டவரே. நீரே நல்ல பாதுகாப்பு தருகிற தெய்வம், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. விவிலியத்திலே பார்க்கிறோம் எத்தனை இடங்களிலே நோயாளிகளாய் பார்வையற்றவர்களாய் ஊனமுற்றவர்களாய் வந்த மக்கள் எல்லாம் உடைய அன்பு கரத்தினால் தொட்டு இதோ நான் விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தீரே. அதே நம்பிக்கையிலே நாங்களும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் அவர்களுக்கு வாழ்வு தாரும், பாதுகாப்பு தாரும், அவர்களுக்கு உணவு தாரும், அவர்களை நீர் அரவணைத்துக் கொள்ளும். பார்க்க செய்தி மூடவர்கள் நடக்க செய்தி ஐயா, குருடர்களை பார்க்க செய்தி மூடவர்கள் நடக்க செய்தி ஐயா, மூடவர்கள் நடக்க செய்தி ஐயா, மூடவர்கள் நடக்க செய்தி. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, சிலுவையிலே முது விழாவை ஈட்டியால் குத்திய அந்த படை வீரன், முது விழாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் கண்டு இவர் உண்மையாகவே இறை மகனாய் இருந்தார் என்று அவன் சாட்சி சொன்னானே. ஆண்டவரே, முது விலை மதிக்க முடியாத அந்த பரிசுத்தமான இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஐயா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, முது பரிசுத்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நாங்கள் துதித்து ஆராதிக்கின்ற உண்மையான ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்களது வாழ்க்கையில் எந்த விதமான சவால்களை சந்தித்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் இயேசு ஆண்டவர், அவருடைய உயிருள்ள இரத்தம் எனக்கு ஜெயம். அவருடைய இரத்தம் என்னை கழுவும், அவருடைய இரத்தம் என்னை புனிதப்படுத்தும், அவருடைய இரத்தம் என் மனநிலையை மாற்றும் என்று நான் நம்பிக்கையோடு உம்மோடு கூடியிருக்கிற வல்லமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், இதோ இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உமது உயிருள்ள இரத்தம் பொழிய படட்டும் ஐயா, ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. இந்த பூமியை புனிதப்படுத்தட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி ஆண்டவரே. காயத்தால் சுகமானே, உன் காயத்தால் சுக
கோடி சோத்திரமே, ஐயா ஒரு கோடி சோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தாயும் தந்தையுமான இறைவா, நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர், நீரே எல்லா உறவாகவும் இருக்கிறீர், உடனிருப்பாக இருக்கிறீர், உற்ற துணையாக இருக்கிறீர், ஊன்றுகோலாக இருக்கிறீர், எல்லாமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதோ எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய மக்களே நீர் அறிவீர். உடுக்க உடை, உண்ண உணவு, தங்க உறவிடம், உற்றார் உறவினர்கள், தொழில் கருவிகள் எல்லாவற்றையும் இழந்திருந்த நிலையிலும் ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு உண்டு, அவர் என்னை மீண்டுமாக கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கையிலே உறுதியோடு இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரே கண்ணோக்கி அருளும். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ளவர், எங்களை மீண்டுமாக கட்டி எழுப்புவார், நடக்கச் செய்வார், வாழ்வழிப்பார், மகிழ்ச்சியூட்டுவார் என்று நம்பிக்கையோடு உம்மை இருக பற்றியிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து உமது கரத்தை அவர்களுக்கு கொடும் ஆண்டவரே. பேதுரு தண்ணீரிலே மூழ்கி தத்தளித்த வேளையிலே ஆண்டவரே உமது கரத்தினால் அவரை தொட்டு தூக்கிவிட்டு மீண்டுமாக படகிலே ஒரு பயணத்தை அவருக்கு ஏற்பாடு செய்து தந்தீரே ஆண்டவரே. அதே போல தத்தளிக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உமது வல்லமிகுந்த ஆசீர்வாதம் மிகுந்த குணமளிக்கின்ற கரங்களினாலே மீண்டுமாக தூக்கிவிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை அவர்கள் பெற்றுமையில கிருபை தாரும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதரிதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்ட சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாயவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருளீராக. தந்தையா, இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.